सच्चिदानंद रूपाय विश्वोत्पत्यादि हेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णाय वयं नमः आगीशा यस्य वदने लक्ष्मीर् यस्य च वक्षसि यस्यास्ते हृदये संवित् तं नृसिंहम् अहं भजे जन्माद्यस्य यतोऽन्वयाद् इतरतश्चार्थे शुभिज्ञ स्वराटि तेने ब्रह्म हृदाय आदि कवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृदान्यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि सूत उवाच परीक्षिता एवम् आदिष्टः स कलिः जातवेपथुः तम् उद्यत असिम् आह इदम् दण्डपाणिमिव उद्यतम् कलिरुवाच यत्र क्वचन वत्स्यामि सार्वभौम तवाज्ञया लक्षये तत्र तत्रापि त्वाम् आत्त इषु शरासनम् तन्मे धर्मभृतां श्रेष्ठ स्थानं निर्देष्टुम् अर्हसि यत्रैव नियतो वत्स्ये आतिष्ठन् ते अनुशासनम् सूत उवाच अभ्यर्थितस्तदा तस्मै स्थानानि कलये ददौ द्यूतं पानं स्त्रियः सूना यत्र अधर्मः चतुर्विधः पुनश्च याचमानाय जातरूपम् अदात् प्रभुः ततो अनृतं मदं कामं रजो वैरं च पञ्चमम् கலிபுருஷன் பரீட்சித்துட்டு நான் எங்க இருக்கலாம்னு கேக்குறார் என்னுடைய ராஜ்யத்துல நீ இருக்க கூடாதுன்னு சொல்லி தட போடுறச்சு அதாவது குடாகேஷ யசோதராணாம் க்ஷேத்ரே மதியே அப்படின்னு சொன்னார் அர்ஜுனனோட புகழை வந்து தரிச்சுட்டு இருக்கக்கூடிய என்ன மாதிரி இருக்கிற அரசர்களுடைய ராஜ்யத்துல நீ இருக்க கூடாது அப்படின்னா நல்லவர்கள்ட்ட நீ இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி எந்தெந்த இடத்துல இருக்கலான்னு கலிபுருஷன் கேக்குறார் நீ எங்க போனாலும் உன்னுடைய ஒரு ஆளுமை இல்லாத ஒரு இடத்த நான் பார்க்கலையே உன்னுடைய ஒரு அம்பும் வில்லும் இல்லாத இடத்த என்னால பார்க்க முடியல அதனால நான் எங்க இருக்கட்டும்னு கேக்குறார் அதுக்கு சில இடங்களை சொல்லிட்டு தியூதம் பானம் ஸ்திரியா சூனா அதாவது சத்ருவதம் பிராணி வதங்கள் இதெல்லாத்தையும் சொல்லிட்டு மறுபடியும் கலி கேக்குறான் இது போறாது இந்த நாலு இடம்னுட்டு கேக்குறச்சு இன்னும் ரெண்டு மூணு சொல்றார் அதுல வந்து அஞ்சு விஷயங்கள் சொல்றார் அன்றுத்தம் மதம் காமஹ ரஜஹ வைரம் அன்றுத்தம் பொய்யி மதஹ ஒரு இது மயக்கம் காமம் ஆசை ரஜஹ ரஜோகுணம் பொருந்தினவர்கள் அதுக்கப்புறம் வைரம் விரோதத்தன்மை எங்கெங்கெல்லாம் விரோதத்தன்மை இருக்கோ அந்தந்த இடத்துல கலியுடைய ஒரு ஒரு இது இருக்கு பிரபாவம் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றார் மேலும் அமூனி பஞ்சஸ்தானானி ஹி அதர்ம பிரபவா கலிஹி ஔத்தரேயேண தத்தானி நியவசத் தன்னிதேசகிருத் தன்னிதேசகிருத் தஸ்ய நிதேசகிருத் அந்த ராஜ்யா நிதேசகிருத் ராஜாவினுடைய ஆணையை அனுசரித்து இருக்கக்கூடிய அந்த கலி சோ தன்னிதேசகிருத் கலிஹி அதர்ம பிரபவா கலிஹி சோ கலிக்கு வந்து மூணு ரெண்டு அட்ஜெக்டிவ் இங்க ஒன்னு தன்னிதேசகிருத் ஆனா அதே சமயத்துல அதர்ம பிரபவா அதர்மத்துக்கு சுரக்கும் இடமாக இருக்கக்கூடியது உற்பத்தி ஸ்தானமா இருக்கக்கூடியது கலி அதனால அதர்ம பிரபவா அதர்மத்து அதர்மத்தை உண்டுபடுத்துகின்றதான கலி ஆனால் அந்த பரீட்சித்தினுடைய ஆதேசத்தை கடைபிடிக்கும் கலியாகவும் இருப்பதனால் ஔத்தரேயேண தத்தானி அமூனி பஞ்சஸ்தானானி நியவசத்து ஔத்தரேயேண உத்தராவனால் கொடுக்கப்ப உத்தராவனுடைய பிள்ளையான பரீட்சித்தினால கொடுக்கப்பட்டது ஔத்தரேயா பரீட்சித் உத்தராயாக அபத்தியம் புமான் அதனால ஔத்தரேயேண உத்தராவனுடைய பிள்ளையான பரீட்சித்தினால் தத்தானி கொடுக்கப்பட்ட அமூனி பஞ்சஸ்தானானி அமூனிங்கிறச்சு முன்னாடி சொன்ன அந்த அஞ்சு விஷயங்கள் அன்றுதம் மதஹா காமஹா ரஜஹா வைரம் இந்த அஞ்சு இடங்களில் நியவசத்து இந்த அஞ்சு இடங்களில்ங்கிறச்சு இந்த ஸ்தானானி ஸ்தானேஷு வரணும் சப்தம் விபக்தி வரணும் அங்க அந்த ஐந்து இடங்களை இருந்தாருன்னு வரக்கூடாது ரெண்டாவது இதுல ஸ்தானானி நிவசத்துங்கிற இடத்துல அந்த காலாத்வனோகோன்னுட்டு ஒரு இது இருக்கு அத்தியந்த சம்யோகே எப்பொழுதுமே இந்த அஞ்சு ஸ்தானத்துல கலிபுருஷனுடைய ஒரு பிரபாவம் இருந்துட்டேதான் இருக்கு இந்த அஞ்சு எங்க இருக்கோ ஒண்ணு இருந்தா கூட உங்களுக்கு வந்து அதர்மத்தை கொடுக்கக்கூடியதா தான் இருக்கும் அது எப்பவுமே நித்திய சம்யோகம் அத்தியந்த சம்யோகம் எப்பொழுதுமே இருந்துட்டு இருக்கிறதுனால அந்த சததம்ங்கிற ஒரு கான்செப்ட கொடுக்கறதுக்காக த்விதியா விபக்தியில இருக்குது அதனால அமூனி பஞ்சஸ்தானானி இந்த ஐந்து இடங்களில் நிரந்தரமாக நியவசத்து இருந்துட்டான் வசித்தான்
அமுனி பஞ்சஸ்தானானி. அமுனிங்கிறத அமீஷு ஸ்தானேஷுங்கிறாரு இங்க அர்த்தத்துல. அமுனி இந்த ஐந்து ஸ்தானங்களில், அது அந்த ஸ்தானங்கள் யாருனால கொடுக்கப்பட்டது? பரீட்சித்தினால. சோ ஔத்தரேயணதத்தானி பரீட்சித்தினால் கொடுக்கப்பட்ட இந்த ஸ்தானங்களில் நியவசத்து கலி வசித்து வந்தார். அத ஏதானி ந சேவேத புபூஷு புருஷா க்வசித் விசேஷதோ தர்மசீலோ ராஜா லோகபதி குரு. ஆகையினால் அத அதங்கிறச்சு இது ஹேதோகோன்னு அர்த்தம். இதுக்கப்புறம்ங்கிற அர்த்தத்துல பல பிரம்மசூத்திரத்துல பார்த்தோம்னா நித்தியானித்ய வஸ்து விவேகம் சாதன இது சதுஷ்டயத்துக்கு அப்புறம்னு வருவர். அத இது பிரம்ம ஜிக்யாசனம், அத தர்மானுசாசனம், இதுக்கெல்லாம் அதங்கிறது ஆனந்தர்யார்த்தம்னு ஒண்ணு மங்களார்த்தம்னு ஒண்ணும் இருக்கு. இந்த இடத்துல இவர் சொல்றது என்னன்னா ஹேதோகோங்கிறது அத ஹேத்து அர்த்தம் இந்த இடத்துல. சோ அத ஆகையினால் ஏதானி இவைகளை குவச்சித்து ஒரு பொழுதும் எந்த ஒரு சமயத்திலையும் எந்த ஒரு சிச்சுவேஷன்லயும் ஒரு ஒரு லொகேஷனை குறிக்கிறது. அப்ப குவச்சித்துங்கிறச்சே எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையுமே புபூஷு புருஷா ந சேவேத. புபூஷு புபூஷுனா உத்பவித்தும் இச்சுகுன்னு போடுறாரு. அதாவது பவித்தும் இச்சுகு இருக்கணும்னு ஆசைப்படுறவன், சாதாரணமா வெறும்ன சர்வைகளுக்காகன்னு இல்ல, இருக்கணும்னு ஆசைப்படுறவங்கிறச்சு இந்த இடத்துல சத்பாவனையோட இருக்கணும்னு ஆசைப்படுற. பின்னாடி இன்னொரு ஸ்லோகத்திலயும் புபூஷு புபூஷவகான்னு சொல்ற இடத்துல ஸ்ரீதர் சுவாமி டீக்கா எப்படி போடுறாருன்னா, சத்பாவனையா பவித்தும் இச்சுகுங்கிற ஒரு நல்ல வாழ்க்கையை நடத்தணும்னு ஆசைப்படுகின்ற ஒரு புருஷன் இந்த ஐந்து விஷயங்களையும் ந சேவேத குவச்சித்து துளி கூட எந்த ஒரு சந்தர்ப்பத்திலுமே இந்த ஐந்து விஷயங்களை அவன் வந்து இது பண்ணக்கூடாது, சேவை பண்ணக்கூடாது, அதை அண்டக்கூடாது. விசேஷத்தக இன் பர்டிகுலர், இதுல வந்து சாதாரண ஜனங்கள் கூட பரவாயில்ல, அதுல வந்து இன் பர்டிகுலர் ஒரு அரசன் ராஜா, அதுவும் அந்த ராஜா எப்படின்னா தர்மசீலா தர்மத்தை கொண்டு இருக்கக்கூடியவன். இதை எதுக்கு இந்த லைனை இங்க சொல்றாருன்னா, கலி வந்து நரவேஷத்ருக்கு நரதேவ வேஷத்ருக்கு ஒரு அரசனோட வேஷத்தை போட்டுண்டு ஒரு கலி புருஷன் வந்துதானே இந்த மாட்டை எல்லாத்தையும் அடிச்சுட்டு இருக்கான். அப்போ இந்த அரசன்லாம் இப்படி நடந்துக்கலாங்கிற மாதிரி ஒரு கெட்ட எண்ணம் வந்துடக்கூடாது மனுஷாளுக்கு. ஒரு அரசன் பாரு அடிக்கிறான் பாரு பசுமாட்டை அப்படின்னு ஒரு கை காமிச்சு சொல்லிவிட்டான்னா என்ன பண்றது? அதுக்காக வந்து விசேஷத்தக அரசனுக்கு சொல்றார். தர்மசீலகா தர்மத்தையே கேரக்டரா வச்சுக்கணும் ஒரு அரசன், அதர்ம வழியில போகக்கூடாது ஒரு அரசன். லோக பதிகி இந்த பூமிக்கு பதி போல எப்படி ஒரு ஒரு கணவன் ரட்சிப்பானோ, ஒரு கணவன் எப்படி அனுசரணையா இருப்பானோ, அதுபோல அந்த அரசன் வந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனுஷர்களுக்கு அரசன் போல இருக்கணும். ரகுவம்சத்துல வந்து சொல்றச்சு திலீபன் வந்து அப்பா மாதிரி இருந்தான் பிரஜைகளுக்கு. பிரஜைகள் தன்னுடைய அப்பாவனுடைய சொன்னத்தை கேட்டாலோ இல்லையோ, இவனுடைய சொல்ல வந்து அப்பாடுவனுடைய ஒரு ஆதேசத்தை கேட்கிற மாதிரி கேட்டாம்ப. அவன் லோக பதிகி மேலும் குருகு சொல்லி கொடுக்கக்கூடியவன் அந்த அரசன். நல்ல விஷயங்கள் அவன் தர்ம புத்தியோட இருந்தாதான் அவனால வந்து நல்ல விஷயங்களை புகட்ட முடியும் ஒரு பிரஜைகளுக்கு. விசேஷத்தக சுகநாச உபதேசம்னு காதம்பரியில இருக்கிறதே அதுல வந்து சொல்றச்சே வந்து அனர்த்த பரம்பரா ஏஷாம்பர் கர்ப்பேஸ்வரத்துவம் அபினவ யௌவனத்துவம் அப்ரதிம ரூபத்துவம் அமானுஷ சக்தித்வம் இத்தி அனர்த்த சர்வ அனர்த்தானாம் பரம்பராம்பர். இந்த நாளுமே இதுல வந்து கிமுத்த சமவாயகாம்பர் இது நாளுமே ஒரு அரசன்ட்ட இருக்குங்கிறதுனாலதான் அந்த அரசனுக்கு டெபினட்டா நான் வந்து உபதேசம் பண்ணணும் என விரலாகி தேசாம் உபதேஷ்டாரகாம்பர். அவர்களுக்கு உபதேசம் பண்றது ரொம்ப குறைச்சல், ஏன்னா பயத்துல கிட்டே வரமாட்டானே அரசன்ட்ட. அதனால விசேஷத்தக அரசன் வந்து கெட்ட விஷயங்கள்ல இருந்து விலகித்தானே விலகி இருக்கணும், ஏன்னா ஒரு தர்மம்ங்கிற கேரக்டர் அவன்கிட்ட இருக்கணும். தர்மசீலகா ராஜா லோகபதிஹி குருஹு விசேஷத்தகன இன் பர்டிகுலர்னு அர்த்தம். இன் பர்டிகுலர் ஏதானி ந சேவேத விசேஷத்தக இன் பர்டிகுலர் உங்களுக்கு வந்து தர்மசீலகா ராஜா லோகபதிஹி குருஹு ராஜா லோகபதி உலகத்துக்கு பதியாக இருக்கக்கூடிய ஒரு அரசனானவன் ஏதானி கோச்சித்து ந சேவேத துளி கூட இது எல்லாத்தையும் அண்டக்கூடாது இந்த ஐந்து விஷயங்களை. அதனால புபூஷு அத ஏதானி ந சேவேத புபூஷு புருஷா குவச்சித்து இது இதுல வந்து ந சேவேத்தன்னா
அணுகக்கூடாதுங்கிறதுக்கு வந்து இங்க என்ன சொல்றாருன்னா ஸ்திரீ சுவர்ணயோகோ அசேவனம், அவளை சேவை புரிய கூடாதுன்னா என்ன அர்த்தம் அதுக்கு அப்படின்னா, நாம தயோகோ அனாசக்திங்கிற, அனாசக்தினா ஈடுபாடு இல்லாமல் இருக்கக்கூடியதுதான் அது. அது ரொம்ப பொய் சொல்லக்கூடாது, ரொம்ப பெண்களுடைய ஒரு ஈடுபாடு இருக்கக்கூடாது, பணத்தினுடைய ஒரு ஈடுபாடு இருக்கக்கூடாது, பணம் இருந்தாலும் அதை சட்டப்படுத்தக்கூடாது, அதுக்கு வந்து ஒரு பூஜை பண்ணி இது பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக சொல்றேன். அடுத்தது விருஷஸ்ய நஷ்டான் ஸ்திரீன் பாதான் தபா சௌச்சம் தயாம் இதி பிரதிசந்ததே ஆஸ்வாஸ்ய மகிம் ச சமவர்தயத். பிரதிசந்ததே விருஷஸ்ய நஷ்டானு த்ரீனு பாதானு தபா சௌச்சம் தயாம் இதி த்ரீனு பாதானு பிரதிசந்ததே, அத மறுபடியும் கொடுத்தார் அந்த விருஷஸ்ய, அதாவது விருஷஸ்ய காலமாட்டிற்கு, நஷ்டானு அழிந்து போன, தபா தபஸ்ஸு சௌச்சம் தயா, இந்த மூன்று பாதங்கள். சத்தியம் இன்னும் இருந்துட்டு இருக்கு, ஓரளவுக்கு மனுஷா வந்து ஏதோ சத்தியத்தை பேசிட்டு இருந்தா அப்போ கலி ஆரம்பத்துல. அப்ப தபஹா சௌச்சம் தயாம் இதி தபஸ் சௌச்சம் தயை என்ற த்ரீன் பாதானு நஷ்டானு த்ரீனு பாதானு அழிந்த மூன்று பாதங்களை பிரதிசந்ததே மறுபடியும் நிலை பெற்று வைத்தார். அத வந்து சேர்த்தார்னு அர்த்தம், பிரதிசந்ததேனா மறுபடியும் சேர்க்கிறது. அப்படின்னா என்ன கால் இங்க தனியா நிக்கிறது, அதை கொண்டு போய் ஒட்டினாருங்கிறது கிடையாது. இது என்ன தர்மத்தை வந்து நிலைநாட்டினார், அதை இன்னும் மேலும் மேலும் மனுஷா வந்து தபஸ் பண்ணணும், தூய்மையா இருக்கணும், அதுக்கப்புறம் தயவை காமிக்கணுங்கிற இந்த குவாலிட்டிஸ தன்னுடைய பிரஜைகளிடத்தில் அதை மேலும் மேலும் பரீட்சித்தானவன் வளர்த்தினான்னு அர்த்தம். சோ பிரதிசந்ததே மறுபடியும் அந்த தர்மத்தினுடைய மற்ற மூன்று கால்களை நிலைவற்று இருக்கும்படியாக செய்தான். அதுக்கப்புறம் மகிம் ச ஆஸ்வாஸ்ய சமவர்த்தயது, மகிம் பூமியையும் ஆஸ்வாஸ்ய ஆஸ்வாசப்படுத்தி விட்டு, அதுக்கு வந்து ஏன்னா பூமிக்கு ஏத்த மாதிரி என்னென்னலாம் செய்யணுமோ அதுக்கு அந்த யாகங்கள் பண்றதோ இது பண்றதோ இதெல்லாம் பண்ணத்தினால யாகம் பண்ணி தேவர்கள் சந்தோஷமாயி அவர்கள் மழை பொழிந்து பூமி செழிப்பா இருக்கு. இதுதானே அந்த பூமியை வளர்க்கறதுங்கிறது, பூமியை வந்து தர்ஷா போடுறத விட அதுல வந்து நம்ம அதுக்கு போஷாக்கு பண்றதுங்கிறது இதுதான். அப்போ மகிம் ஆஸ்வாசிய அந்த பூமியை ஆஸ்வாசப்படுத்தி விட்டு மழை வரும்படியாக செய்து விட்டு சமவர்த்தயத்து அந்த பூமியை வளர்த்தினான். ஏவம் கலிவிஹி கலிம் நிகிருஹ்ய விருஷஸ்ய பாதானு பிரதிசந்ததே தப ஆதீனி பிரவர்த்தித்தவான். இங்க டீக்காலெல்லாம் ரொம்ப ஒண்ணும் இல்லை, அதனால நான் அதை ரொம்ப படிக்கல இந்த இடங்கள்ல. விருஷஸ்ய நஷ்டான் ஸ்திரீன் பாதானு தபஸ் சௌச்சம் தயாம் இதி பிரதிசந்ததே ஆஸ்வாஸ்ய மகிம் ச சமவர்த்தயத். ச ஏஷஹ ஏதர்ஹி அத்யாஸ்தே ஆசனம் பார்த்திவோசிதம் பிதாமகேன உபன்யஸ்தம் ராஜ்யா அரண்யம் விவக்ஷத. இந்த ச ஏஷஹ அப்பேற்பட்ட அந்த பரீட்சித்து இந்த பரீட்சித், ஏதர்ஹி ஏதர்ஹிங்கிறச்சு இதானீம் இப்பொழுது, ஏதர்ஹி இதானீம் உங்களுடைய யுஷ்மதீய சத்ர பிரவருத்தி அப்படி தத் பிரபாவாதேவ இத்தியாக திருபிகி. அடுத்த மூணு ஸ்லோகங்களும் வந்து எதுக்காகனா, நீங்க இப்போ பரீட்சித் மகாராஜாவினுடைய பிள்ளை அந்த ஜனமேஜயன், ஜனமேஜயனுடைய ஒரு ராஜ்யத்துல நீங்க எல்லாரும் இந்த சத்திரயாகம் பண்ணிட்டு இருக்கேன். அதை பண்ண முடியறதுக்கு காரணமே அந்த பரீட்சித்து வந்து தர்மத்தினுடைய ஒரு இதை திருப்பியும் ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணதுனாலதானே உங்களால இன்னைக்கு யாகம் பண்ண முடியறது, இல்லைன்னா என்னைக்கோ அழிஞ்சிருக்குமோ இல்லையோ அப்படிங்கறத சொல்றதுக்காக இங்க வரார். இந்த அடுத்த மூணு ஸ்லோகத்துல யுஷ்மதிய உங்களுடைய சத்ர பிரவர்த்தி சத்ர யாகத்துல ஈடுபாடுங்கிறது தத் பிரபாவாத் ஏவ, அந்த பரீட்சித்தினுடைய ஒரு பிரபாவத்தினாலதான் அப்படிங்கறது இங்க சொல்ல போறார். ச ஏஷ ஏதர்ஹி அத்யாஸ்தே ஆசனம் பார்த்திவோசிதம் பிதாமகேன உபன்யஸ்தம் ராஜ்யா அரண்யம் விவிக்ஷதா. சோ பிதாமகேன உபன்யஸ்தம் சஹா ராஜ்யா அரண்யம் ராஜ்யா விவிக்ஷதா, ராஜ்யா இப்படி எடுத்துக்கணும் அத அன்பயம் அப்படின்னா அரண்யம் விவிக்ஷதா ராஜ்யா பிதாமகேன உபன்யஸ்தம் ஆசனம் அத்தியாஸ்தே. அண்மையும் அப்படி, அதாவது காட்டுக்கு போகணும்னு நினைச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த பிதாமகேன யுதிஷ்டரனால உபன்யஸ்தம் உங்கள்கிட்ட சமர்ப்பிதம் கொடுக்கப்பட்ட
இந்த ஒரு ஆசனம் சிம்மாசனம், அந்த சிம்மாசனத்தில் அத்தியாஸ்தே நீங்கள் இருக்கிறீர்கள். அதிசயிங் ஸ்தாசம் கர்ம, அதாவது அதிங்கிறது வந்துடுத்துன்னா ஆசுங்கிறதாத்து இருக்கிறச்சு, ஆசனே போடுறதுக்கு பதில ஆசனம்னு வரணும். எந்த இத ஒரு ஒரு டெக்ஸ்ட் நம்ம இப்படி படிச்சோம்னா கிராமரும் கையில சாஸ்திரமும் கையில நமக்கு எல்லாமே அமைஞ்சிரும் கையில. அவளுக்குலாம் வந்து அது ரொம்ப சுலபமா வந்தது, நம்ம எல்லாம் மெனக்கட வேண்டியிருக்கு இன்னைக்கு. அவர்களுக்கு வந்து கையிலேயே வந்து இருந்தது வியாக்கரணம், இதெல்லாம் வந்து ரொம்ப சர்வசாதாரணமா அவ யூஸ் பண்ணிருக்கா. நம்ம வந்து கொஞ்சம் போய் அஷ்டாத்தியாயி புரட்டி பார்த்து சூத்திரமோ இதுதான் இந்த சூத்திரமானு நம்ம வந்து போட்டு கனெக்ட் பண்ண வேண்டியிருக்கு. சயேஷ ஏதர்ஹி அத்தியாஸ்தே ஆசனம் பார்த்திவோச்சிதம், பார்த்திவ உச்சிதம் அரசனுக்கு உச்சிதமாக இருக்கக்கூடிய ஆசனம், ஆசனத்தில் அத்தியாஸ்தே இருக்கிறார். இப்ப இதுல எப்படி இருக்கிறார்னு இங்க சொல்ல முடியும்னா எல்லாத்தையும் வர்த்தமான காலத்துல இருக்கும். இங்க பார்த்தேன்னா இங்க மூணுத்துலயுமே என்னமோ சூத பௌராணிக்கர் சொல்ற காலம் வந்து பரீட்சித்து வந்து ராஜ்யத்துல ஆண்டு இருக்கிற மாதிரி பேசுவார். இது வந்து வர்த்தமான சாமித்திய வர்த்தமானம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, ஒரு ரூல். அதாவது இன்னைக்கு நேத்திக்கு தான் நடந்ததுங்கிறத தோ நடக்கிறதுங்கிற மாதிரி சொல்றோம். இப்ப நம்ம இதோ வந்துட்டேன்னு சொல்லலையா, இதோ வந்துட்டேன்னா என்ன அர்த்தம், வந்துட்டேங்கிறது பாஸ்ட் டென்ஸ்ல சொல்றோம், ஆனா நம்ம இன்னும் வரல இங்கேயே நின்றுட்டு இருப்போம், அந்த மாதிரி ஒரு யூசேஜ். இது வந்து எப்படின்னா ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய யூசேஜ். அரசன் வந்து போயாச்சு, ஆனா அவன் என்ன ஆண்டு இருந்த அந்த காலம் அவனுடைய இன்ஃபுளுவன்ஸ் இன்னமும் இருந்துட்டு இருக்குங்கிற மாதிரி பிரத்யக்ஷவது. இது அலங்காரிகால்கிட்ட கொடுத்த பாவிக அலங்காரம் தான். முன்னாடி என்னைக்கோ நடந்தது இன்னைக்கு நடந்த மாதிரி ஒரு பௌராணிக்கர் சொல்றது, அதுக்கு வந்து பாவிகம்னு பேரு. என்ன கதை சொல்றச்சே நம்ம வந்து குழந்தைகளுக்கும் கதை சொல்றச்சே அப்படித்தானே சொல்றோம், அவன் வரான் அப்படிங்கிறோம், வந்துட்டே இருக்கான் அப்படிங்கிறோம். அப்படின்னு என்ன வந்துட்டேவா இருக்கா கிருஷ்ணன் அப்படி இல்லையே, ஆனா அதை பிரத்யக்ஷமா நம்ம வந்து அந்த குழந்தைக்கு நம்ம பார்க்க வைக்கிறோம். அதுதான் அந்த கதை சொல்ற ஸ்டைல் அது. அந்த அரசன் ஏதரிஹி ஏதஸ்மின் காலே இத்தியர்த்தா, இதானிம் இப்பொழுது ராஜ்யா உபன்யஸ்தம் அரசனால் கொடுக்கப்பட்ட இந்த ஆசனத்தில் இருக்கிறான். இப்ப அதுக்கு அந்த ஆசனத்துக்கு தான் எல்லாமே வரப்போறது. விவிக்ஷதா விவிக்ஷதா அரண்யம் விவிக்ஷதா அரண்யம் விவிக்ஷதா அரண்யத்திற்கு வேஷ்டும் இச்சதா விஷதி இருக்கோ இல்லையோ பிரவிஷதி இருக்கோ இல்லையோ அதுக்கு வந்து விவிக்ஷதான்னு அந்த இதை போட்டிருக்காரு, இச்சதி சன்னந்தம் போட்டிருக்காரு. சோ உங்களுக்கு விவிக்ஷதாங்கிறச்சே நுழையும் ஆசைப்படுகின்றங்கிற அர்த்தம் வருது. சோ அரண்யம் விவிக்ஷதா காட்டை நுழையும் நுழைவதற்கு ஆசைப்படுகின்றவரான ராஜ்யா பிதாமகேன அரசனான பிதாமகேன தாத்தாவான யுதிஷ்டிரனால் உபன்யஸ்தம் கொடுக்கப்பட்டதான பார்த்திவ உச்சிதம் அரசனுக்கு உகந்ததான ஆசனம் சிம்மாசனத்தில் அத்தியாஸ்த ஏதர்ஹி அத்தியாஸ்த, அதோ இப்பதானே உட்கார்ந்துருக்கார் அப்படிங்கிறார், உட்கார்ந்தார் அப்படிங்கிறார். ஆஸ்தே அதுனா, அடுத்ததுல நேரடியாவே அதுனான்னு தோ இப்பொழுது இருந்துட்டு இருக்கார் ச ராஜர்ஷிஹி. ஆஸ்தே அதுனா ச ராஜர்ஷிஹி கௌரவேந்திர ஸ்ரீயோல்லசன்னு கஜாஹ்வயே மகாபாகா சக்கரவர்த்தி பிருஹச்ரவாஹ. அந்த அதுனா ஆஸ்தே பாலயதே இது வர்த்தனா வர்த்தமான சாமீபியே வர்த்தமானவது நிர்தேசா இது அத்தியாகாரஹாவா, இல்லைன்னா நம்ம வந்து ஸ்ம இருந்தார் அப்படின்னு பாஸ்ட் டென்ஸ் நம்ம அத்தியாகாரம் பண்ணி சொல்லிக்கலாம், அல்லது வர்த்தமான சாமீபியம் சொல்றச்சே இன்னும் அழகு ஜாஸ்தி, தோ இருந்துட்டு இருக்கார் அப்படின்னு சொல்றச்சே இன்னும் இட்ஸ் மோர் தத்ரூபமா அப்படியே மனசுல நேரடியா கொண்டு வந்து காமிச்ச மாதிரி இருக்கு. சோ ஆஸ்தே அதுனா ச ராஜர்ஷிஹி, ச ராஜர்ஷிஹி அந்த ராஜர்ஷியான பரீட்சித் கௌரவேந்திர ஸ்ரீயா உல்லசன்னு கௌரவேந்திர கௌரவர்களினுடைய ஸ்ரீஹி ராஜ்யலக்ஷ்மி கௌரவ அரசர்கள் இந்திரங்கிறச்சு அரசன். சோ கௌரவ அரசர்களினுடைய ஸ்ரீஹி இது செல்வத்தினால் உல்லசன்னு பிரகாசமாக இருந்து கொண்டு ச ராஜர்ஷிஹி அந்த அரசன் பிருஹச்ரவாஹ பெரிய புகழை கொண்டவரான சக்கரவர்த்தி அரசன் அந்த சக்கரவர்த்தியா இருக்கக்கூடியவர் மகாபாகா பெரிய ஒரு பாக்கியம் படைத்தவன்
கஜாஹ்வயே ஹஸ்தினாபுரத்தில் அதுனா ஆஸ்தே இப்பொழுதும் இருந்து கொண்டு இருக்கிறார். சோ அந்த பரீட்சித்து சக்கரவர்த்தியான பெரும் பாக்யசாலியான பெரிய புகழை கொண்டவரான கௌரவேந்திர ஸ்ரீயா கௌரவ அரசர்களினுடைய ஒரு செல்வத்தினால் உள்ளசன்னு பிரகாசித்துக் கொண்டிருப்பவராக ச ராஜர்ஷிகி அந்த பரீட்சித்தானவர் இப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறார். இத்தம் பூத அனுபாவோயம் அபிமன்யுசுதோ நிருபஹ யஸ்ய பாலயதஹ க்ஷோணிம் யூயம் சத்ராய தீக்ஷிதாஹ. யார் வந்து இந்த இத பூமியை பரிபாலனம் பண்ணிட்டு இருக்காரோ அவருடைய அனுபவாக அயம், இது வந்து அவருடைய ஒரு பிரபாவம் தான். நீங்கள்லாம் இன்னைக்கு சத்ர யாகத்துக்காக தீட்சை எடுத்துட்டு வந்து உட்கார்ந்துட்டு இருக்கேன் இந்த யாகத்திற்கு, ரைட்டா? சோ இத்தம் பூத அனுபவாக அயம், இத்தம் பூதா அனுபவாக அயம், இந்த அரசன் நிருபஹ அயம் நிருபஹ, இந்த அரசன் அபிமன்யு சுதா அபிமன்யுவனுடைய பிள்ளையான இந்த அரசன் இத்தம் பூத அனுபவாக அனுபவாக பிரபாவா, இப்பேற்பட்ட ஒரு பிரபாவம் ஒரு எஃபெக்ட் இருக்கு அவருக்கு. கலியையே நிகிரகம் பண்ணி அந்த கலியை நீ வந்து இந்த மாதிரி ஒரு சில சில ஸ்தானங்கள்ல தான் நீ இருக்கலாம் அப்படின்னு அவனை கன்ஃபைன் பண்ணி வச்சார் பரீட்சித் மகாராஜா. எஸ்ய எந்த ஒரு க்ஷோணிம் பாலயதா எஸ்ய, பூமியை பரிபாலிக்க கூடியவரான எவருடைய எந்த அரசனுடைய அயம் அனுபவா, இந்த ஒரு அனுபவத்தினால்தான் யூயம் நீங்கள் சத்ராய தீட்சிதாக. எஸ்ய சத்ராய அப்படி எடுத்துக்கலாம், ஆமா அதுதான் பெட்டர். சோ க்ஷோணிம் பாலயதா, இந்த பூமியை பரிபாலிக்க கூடிய எஸ்ய எந்த ஒரு அரசனுடைய சத்ராய சத்ரயாகத்திற்காக யூயம் நீங்கள் எல்லோரும் தீட்சிதாக, அந்த சத்ராய தீட்சிதாகங்கிறச்சே சத்திரம் கர்த்தும் தீட்சிதாகங்கிற தீட்சாம் கிருத்தவான், அந்த சத்ரயாகத்தை செய்வதற்காக தீட்சையை மேற்கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் யாருடைய அரச எந்த ஒரு அரசனுடைய ஒரு சத்ரயாகத்திற்காக நீங்கள் தீட்சை கொண்டு இருக்கிறீர்களோ, சஹா அபிமன்யு சுதஹா நிருபஹா, அந்த அபிமன்யுவனுடைய பிள்ளையான நிருபஹா, அவனுக்கு இத்தம்பூத அனுபவா, அவன் இப்பேற்பட்ட ஒரு பிரபாவத்தை கொண்டவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி இந்த அத்தியாயத்தை முடிக்கிறார் சூதர். இது ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே பாரமஹம்சியாம் சம்ஹிதாயாம் பிரதம ஸ்கந்தே கலி நிக்ரஹா நாம சப்ததசோத்யாய. கலியை எப்படி அந்த ரெண்டு ஒரு ஒரு பசுமாடு ஒரு காளமாடு ரெண்டும் வந்து அடிபட்டு இருக்கிறச்சே ஒரு அரசனுடைய வேஷத்தை போட்டு இருக்கக்கூடிய ஒரு சூத்ரன் அதை அடிச்சுட்டு இருக்கிறத பார்த்துட்டும் அந்த இடத்துல வந்து கேட்கிறார். கேட்ட உடனே தான் இது தர்மம், அது வந்து இப்ப அந்த பசுமாடு வந்து பூமி அப்படின்னு புரிஞ்சுண்டு அதுக்கப்புறம் அந்த கலி புருஷனை வந்து வெட்டுறதுக்கு போகிறச்சு. கலி வந்து காலில் வந்து கேட்கறான் எங்கெங்க இருக்கலாம்னு, கேட்ட உடனே இந்தந்த இடங்கள்ல நீ இருக்கலாம்னு சொல்லி தர்மத்தை மறுபடியும் நிலைநாட்டி அந்த பூமியை இது பண்றார், ஆஸ்வாசப்படுத்துறார். அடுத்தது அத அஷ்டாதசோத்யாய, இதுல முதல்ல நமக்கு சம்மரி கொடுத்துருவார் ஸ்ரீதரர். ராஜ்யஸ்து அஷ்டாதசே தஸ்ய பிரம்மசாபோ நிரூபியதே சச அனுகிரகாயேவ அஸ்ய ஜாதோ வைராக்கியம் ஆவஹன். இதுதான் இவருடைய சம்மரி, இந்த பதினெட்டாவது அத்தியாயத்தினுடைய சம்மரி. அஷ்டாதசே ராஜ்யஸ்து அஷ்டாதசே தஸ்ய, அஷ்டாதசே பதினெட்டாவது அத்தியாயத்தில் தஸ்ய ராஜ்யஹ அந்த அரசனுடைய பிரம்மசாபா நிரூபியதே, பிரம்மசாபா ஒரு பிராமணனுடைய சாபமானது நிரூபியதே வர்ணிக்கப்படுகிறது. சச்ச அனுகிரகா ஏவ ஜாதா அஸ்ய கிமர்த்தம் வைராக்கியம் ஆவஹன்னு. சச்ச சச்சங்கர்ச்சே அந்த சாபமானது, எந்த ஒரு சாபத்தை இந்த அரசனானவன் அடைகிறானோ அந்த சாபமே அஸ்ய இவனுக்கு இந்த பரீட்சித் மகாராஜாவுக்கு வைராக்கியம் ஆவஹன்னு வைராக்கியத்தை கொடுத்து கொண்டு, வைராக்கியம்னா ஒரு பற்றற்ற தன்மை, எதுலையுமே ஒரு ஆசை இல்லாத தன்மையை கொடுத்துடுறது இவனுக்கு இந்த பரீட்சித்துக்கு. சயேவ அஸ்ய
அனுக்கிரகா ஜாதகா, சாபமே அனுகிரகமா ஆயிடுது. அந்த சாபம் வரலன்னா எங்க வந்து ஏழு நாள்ல வந்து சுகர் வந்து நான் பண்றேன், உனக்கு வந்து பாகவதத்தை சொல்லித்தரேன்னு சொல்லி வந்து உட்கார்ந்து அவனுக்கு வந்து பாகவதோத்தமனா ஆக முடியுமா? அதனால அந்த சாபம்தான் அவனுக்கு அனுகிரகமா ஆயிடுறது. ஏன்னா அவனுக்கு ஒரு பரம வைராக்கியம் வந்து விடுறது அதுல. இத வந்து இந்த 18வது அத்தியாயத்துல சொல்ல போறார். சூத உவாச்ச, யோவை திரௌணி அஸ்திர விப்ளுஷ்டா ந மாதுஹு உதரே மிருதா அனுகிரகாத் பகவதா கிருஷ்ணஸ்ய அத்புத கர்மணா. பிரம்ம கோபோத்திதாத் யஹாது பக்ஷகாத் பிராண விப்ளவாத் ந சம்முமோஹ உருபயாத் பகவதி அர்ப்பித ஆசயா சஹா அப்படின்னு பின்னாடி அடுத்தது வரப்போறது. அதுக்கு முன்னாடி இங்க பார்ப்போம். சோ பரீட்சிதா நிர்யாணம் அத்தியாச்சரியம் வக்தும் தத் சம்பாவனாய ஜன்ம ஆச்சரியம் அனுஸ்மாரயதி. இதுல வந்து 18ல அவருக்கு சாபம் ஏற்படுறது, ஒரு வைராக்கியம் வரப்போறது, அந்த வைராக்கியத்தினால அவருக்கு வந்து அந்த சாபமே அனுகிரகமா ஆயிடுறது. ஏன்னா வைராக்கியத்தை கொடுக்கறது அந்த சாபம் அப்படின்னு சொல்றச்சே அவருடைய நிர்யாணம், நிர்யாணம்னா மோக்ஷம், பரீட்சத்தை அடைந்த அந்த மோக்ஷமானது ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம்ங்கிறதுனால அத சொல்றதுக்கு அது என்ன தெரியும், அவனுடைய ஜென்மாவில இருந்து அவனுடைய முழு லைஃபே ஜீவனமே ஒரு ஆச்சரியகரமான ஒரு விஷயம் தானே அப்படிங்கிறதுக்காக இங்க வந்து ஜென்மாவில இருந்து ஆரம்பிக்கிற. ஜஸ்ட் ஒரு பிரீஃபா, எந்த ஒரு அரசன் யஹா திரௌணி அஸ்திர விப்ளுஷ்டா ந மாதுஹு உதரே, அம்மாவனுடைய வயத்துல மாதுஹு உதரே திரௌணி அஸ்திர, திரௌணி துரோணஸ்ய புத்திரஹா அஸ்வத்தாமாவனுடைய அஸ்திரத்தினால விப்ளுஷ்டா எரிக்கப்பட்டவனாக இருந்த பொழுதிலும் விப்ளுஷ்டா அபி நிர்தக்தா சன்ன, அதாவது எரிக்கப்பட்டவனாக இருந்து கொண்டு ஆனால் ந மிருதா, அவனுக்கு உயிர் போகலையே, பகவான் அங்க காப்பாத்திட்டாரோ இல்லையோ. சோ யோவை திரௌணி அஸ்திர விப்ளுஷ்டா மாதுஹு உதரே ந மிருதா, அம்மா தாயாருனுடைய வயிற்றில் அஸ்வத்தாமாவனுடைய அஸ்திரத்தினால விப்ளுஷ்டா எரிக்கப்பட்டவனான எவன் ந மிருதா மரணத்தை அடையவில்லையோ. அதுக்கு காரணம் என்ன, அடுத்த லைன் பகவதா கிருஷ்ணஸ்ய அத்புத கர்மணா பகவதஸ்ய கிருஷ்ணஸ்ய அனுகிரகாத். பகவான் கிருஷ்ணர் அவருக்கு இன்னொரு அட்ஜெக்டிவ் என்ன, அத்புத கர்மணா, அவருடைய செயல்கள் அத்தனையும் ஒரு அத்தத்தை நமக்கு வந்து காண்பிக்கிறது. ஒவ்வொரு செயலும் அந்த குழந்தை பிறந்ததுல இருந்து தசமஸ்கந்தத்துல பார்ப்போம், ஒவ்வொரு செயலும் இது வந்து என்ன அத்தம் காண்சிண்டே வரர். ராமாயணத்துல ஆத்மானம் மானுஷம் மன்னியேன்னு சொன்னார், அங்கங்க ஏதோ அவரை மீறி சில இடங்கள்ல வந்து வந்தது ராமம் தசரதாத்மஜம்மனு. அதுல வந்து தசரதனுடைய புள்ள ராமன் மானுஷன்னு நான் வந்து நினைச்சுட்டேன் பார், ஆனா சில சில இடங்கள்ல அவருடைய ஈஸ்வர பாவத்தை காண்பிச்சுட்டு வருவார். இந்த சமுத்திரத்தெல்லாம் வந்து நான் முழுக்க நான் வந்து வத்த வச்சுடுறேன் பத்யாம் கச்சந்து வானராகாம்பர், கால்ல போகட்டும் இந்த நடந்து போகட்டும் லங்கைக்கு அப்படின்பார். அதெல்லாம் வந்து அவருடைய ஈஸ்வரத்தும் அவரை அறியாத வெளியில காமிச்சுட்ட இடங்கள். இங்க அப்படி இல்லை, பிறந்தத்துல இருந்தே கண்ணன் வந்து அற்புத கர்மா, ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு க்ஷணத்திலையும் அவன் பிறப்பே அதிசயம், அவன் ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் அதிசயம், அதுதான் அங்க அத்புத கர்மணா. அத்புத கர்மணா பகவதா கிருஷ்ணஸ்ய அனுகிரகாது, அனுகிரகாத்து என்னாச்சு ந மிருதா, அதோட அன்மை பண்ணிக்கிட்டு. சோ யஹா எவன் மாதுகு உதரே தாயாரனுடைய வயிற்றில் திரௌணி அஸ்திர விப்ளுஷ்டா அஸ்வத்தாமாவனுடைய அஸ்திரத்தினால எரிக்கப்பட்டவனாக இருந்த பொழுதிலும் பகவதா அத்புத கர்மணா கிருஷ்ணஸ்ய, அத்புதமான செயல்களை செய்யக்கூடிய அந்த பகவான் கிருஷ்ணனுடைய அனுகிரகாத்து அனுகிரகத்தினால் ந மிருதா சாகவில்லையோ. அடுத்தது பிரம்ம கோபோத்திதாத்யஸ்து தக்ஷகாத்து பிராண விப்ளவாத்து ந சம்முமோஹ உருபயாத்து பகவதி அர்ப்பித ஆசயா. அங்க வந்து பகவானுடைய அனுகிரகம். அடுத்தது வந்து பிரம்ம கோப உத்திதாது, ஒரு பிராமணனுடைய ஒரு கோபத்தினால எழுந்த உத்திதாது வெளிவந்த தக்ஷகாத்து தக்ஷகன், அந்த தக்ஷகன் எப்படி, தக்ஷகன்ங்கிறது ஒரு பாம்பு, பாம்பு பெரிய பாம்பு அது, அந்த தக்ஷகன் எனும் ஒரு பாம்பிடமிருந்து பிராண விப்ளவாது, அந்த தக்ஷகன் வரக்கூடிய காரணமே பிராண விப்ளவகா பிராண விநாசகா நாசகா, அந்த பிராணனை வந்து நாசம் செய்வதற்காக தான் அந்த தக்ஷகன் வெளிவந்ததே. இவனை வந்து ஏழு நாள்ல நீ செத்து போயிடுவேன்னு சொல்லிடுறாரோ இல்லையோ,
அந்த சாபத்தினால அந்த பிராமண கோபாது உத்திதஹா தக்ஷகா பிராண விப்ளவகாங்கிறது பிராணனுக்கு நாசத்தை கொடுக்க கூடியதான அந்த தக்ஷகனிடமிருந்து தஸ்மாத்து உரு உரு பயாத்து அது ஒரு பெரிய பயம் அந்த மரண பயம்னு சொல்றோம் அவனுக்கு வந்து மரணம் எங்க இருந்து வரப்போறதுங்கிறது அட்லீஸ்ட் பரீட்சத்துக்கு தெரிஞ்சது தெரிஞ்சா நமக்கு வந்து பிரச்சனையே இல்லையோ இல்ல பயமே பட வேண்டாம் ஆனா அவனுக்கு வந்து பயம் ஏற்பட்டது இதுதான் இதனாலதான் ஏற்பட போறதுன்னு தெரிஞ்சா கூட எந்த க்ஷணம் அவன் வரப்போறாங்கிறது தெரிஞ்சது இல்ல அப்படியும் அவனுக்கு வந்து அது உரு பயமா இருந்தது ஆகையினாலதான் சுகர் வந்து சொல்ற உபதேசம் பண்ணி நீ வந்து பயப்படணுங்கிற அவசியமே இல்ல அப்படிங்கிறார் ஆனா நான் சம்மு மோகன் இதுல சொல்றார் மகாபாரதத்துல அவர் வந்து பயந்து போய் தானே உள்ள போய் எல்லா இடத்தையும் கதவை சாத்திண்டு இது பண்ணிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் கூப்பிட்டு உக்காத்தி வச்சுட்டு இது பண்ற சரி நமக்கு வந்து பாகவதத்தினுடைய ஒரு அமைப்பு பாகவதத்தினுடைய ஒரு கண்ணோட்டம் வேற அதனால உங்களுக்கு வந்து டெஃபினட்டா டிஃபரன்சஸ் இன் ஸ்டோரிஸ் இருக்கும் சில இடங்கள்ல அவர் முழுக்க பாகவதத்தை கேட்டுட்டும் அதுக்கப்புறமும் உள்ள போய் கதவை சாத்திண்டு அந்த தக்ஷகன் வந்து பிடிச்சிண்டான் இருக்கு அந்த மரண பயம் இருந்தது அவருக்குன்னு அப்படியும் ஆனா இங்க வந்து பாகவதத்துல எப்படின்னா அவர் அந்த கங்கை கரையில உட்கார்ந்துட்டு தன்னுடைய அப்படியே வந்து பிராணன் போயிடுத்து அப்படிங்கிற மாதிரிதான் சொல்றாரு ஒவ்வொரு இது இங்க வந்து பிராமண கோப உத்திதாத்து தக்ஷகாத்து உருபயாத்து அப்படி ந சம்மமோகங்கிற மோகிக்கவே இல்லை அழுங்காம இருந்தான் பரீட்சத் ஏன்னா இங்க வந்து பரீட்சத்தை பொறுத்தவரையில் பரீட்சத் இங்க வந்து பாகவதோத்தமன் பெரிய டிவோட்டி அதனால அவனுக்கு வந்து அழுங்காம இருந்தான் சம்மமோக ஒரு மோகத்தை அடையவில்லை தஸ்மாத்து ந சம்மமோக அப்படிங்கிறார் தத்த ஹேதுகு அதுக்கு காரணம் அவனமோ இல்லையோ ஏன் அவனுக்கு இப்பேற்பட்ட ஒரு பயம் பாம்பு கோபம் இத்தனை விஷயங்கள்ல இருந்து பயம் உண்டாகலாம் அப்படி உண்டாகக்கூடிய பயத்தினால இவன் மோகிக்கல பரீட்சித் அப்படின்னா பகவதி அர்ப்பித ஆசையா ஆசையா மனசு ஹிருதயம் அவனுடைய ஹிருதயமானது பகவானிடத்துல அர்ப்பணிக்கப்பட்டதாக இருந்தது சோ பகவதி பகவானிடத்தில் அர்ப்பித அர்ப்பணம் செய்யப்பட்ட ஆசையா ஹிருதயத்தை கொண்டவனான அந்த இவன் ந சம்மமோக பரீட்சித்து ந சம்மமோக மோகத்தை அடையவில்லை சோ பிரம்ம கோபோத்திதாத்யஸ்து தக்ஷகாத் பிராண விப்ளவாத் விப்ளவஹன நாசஹா பிராண விப்ளவாத் ந சம்மமோக உருபயாத் பகவதி அர்ப்பித ஆசயஹ உத்ஸ்ருஜ்ய சர்வதஹ சங்கம் விஜ்ஞாத அஜித சம்ஸ்திதிஹ வையாசிகேஹே ஜஹௌ சிஷ்யஹ கங்காயாம் ஸ்வகலேவரம் கங்கையில தன்னுடைய கலேவரம் சரீரத்தை விட்டார் யாரு வையாசிகேஹே சிஷ்யஹ ஸ்வம் கலேவரம் தன்னுடைய கலேவரம் சரீரத்தை கங்காயாம் கங்கையில் விட்டார் ஜஹௌ விட்டுட்டார் அதுக்கு முன்னாடி என்னாச்சுன்னா சர்வதா எல்லா இடத்திலிருந்தும் சங்கம் உத்ஸ்ருஜ்ய ஒரு பற்றுதலை விட்டு விட்டு வைராக்கியம் ஆவகன்னு சொன்னாரோ இல்லையோ அந்த வைராக்கியம் ஆவகன்னுங்கிறதுக்கு தான் இங்க இந்த இடத்துல சங்கம் சர்வதா உத்ஸ்ருஜ்ய சர்வதா எல்லா பக்கத்திலிருந்தும் சங்கம் உத்ஸ்ருஜ்ய தன்னுடைய பற்றுதலை விட்டு விட்டு விஜ்ஞாத அஜித சம்ஸ்திதிஹி விஜ்ஞாதா அஜிதஸ்ய ஹரேஹே சம்ஸ்திதிஹி தத்துவம் ஹரியனுடைய உண்மையான ஒரு தத்துவம் ஹரியனுடைய தத்துவம்னாலே தஸ்ய பாவகா தத்துவம் அது அந்த ஒரு பொருளினுடைய உண்மையான பாவம்னு அர்த்தம் உண்மையான இருத்தல் அதுதான் இங்க வந்து பகவானுடைய ஒரு உண்மையான இருத்தல் என்னங்கிறது விஜ்ஞாதம் விசேஷேன ஞாதம் நன்கு அறிந்தார் அப்படின்னா அஜ்ஞானம் போக ஞானத்தினுடைய ஒரு இது இருந்தது அவருக்கு ஞானத்தினுடைய ஒரு என்ன சொல்றது பிரபாவம் இருந்தது அவரிடத்துல அதனால விஜ்ஞாத நன்கு அறியப்பட்ட அஜித ஹரியனுடைய சம்ஸ்திதிகி இருத்தல் அதாவது சத்து சித்து ஆனந்தம்ங்கிற சொரூபமாக அந்த பகவானை புரிஞ்சுண்டு அப்படிப்பட்ட பரீட்சித் இந்த விஜ்ஞாத அஜித சம்ஸ்திதிங்கிறது பரீட்சித்தினுடைய ஒரு டேர்ம் அது அந்த ஹரியனுடைய ஒரு உண்மையான ஸ்வரூபத்தை அறிந்தவனான அவன் சர்வதா எல்லா இடத்திலிருந்தும் சங்கம் உத்ஸ்ருஜ்ய பற்றுதலை விட்டுவிட்டு அந்த வையாசிகேஹே சிஷ்யா வியாசர்னுடைய பிள்ளையான சுகா வியாசஸ்ய புத்திரஹா சோ வையாசிகேஹே
சுகஸ்ய சிஷ்யா சிஷ்யரானவர் கங்காயாம் கங்கையில் ஸ்வம் கலேவரம் ஸ்வம் சரீரம் தன்னுடைய சரீரத்தை ஜஹௌ விட்டார். ந உத்தம ஸ்லோக வார்த்தானாம் ஜுஷதாம் தத் கதாமிருதம் சியாத் சம்பிரமோ அந்த காலே அபி ஸ்மரதாம் தத் பதாம்புஜம். ஒரு மோகம்ங்கிறது இருக்க முடியாது. அந்த கண்ணனுடைய ஒரு திருவடி, தாமரை திருவடிய நினைச்சுட்டே இருக்கிறச்சே சம்பிரமாக ஒரு பிரமைங்கிறது இருக்குமோ? பிரமம்ங்கிறது இருக்குமோ? இருக்காதே. மோகம்ங்கிறது இருக்குமோ? அப்படிங்கிற உத்தம ஸ்லோக வார்த்தானாம், உத்தம ஸ்லோக ரொம்ப உயர்ந்த ஒரு புண்ணியம், உயர்ந்த புண்ணியத்தினுடைய ஒரு ஸ்லோக வார்த்தானாம் ஜுஷதாம். அதாவது இது எப்படி எடுத்துக்கணும்னா தத் கதாமிருதம் ஜுஷதாம், ரொம்ப வசத்தியா இருக்கக்கூடிய உத்தம ஸ்லோக வார்த்தானாம், வசத்தியான புகழை கொண்டவர்களின் கதை, அதை கேட்கக்கூடியவர்கள். சோ உத்தம ஸ்லோகசிய ஏவ வார்த்தா ஏஷு, எவர்களிடத்தில் எப்பொழுதும் அந்த பகவத் சிந்தனையே இருக்கோ, உத்தம ஸ்லோக நல்ல புகழை கொண்டவர்களையதான், அதாவது அவன் சேதியாவே இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன், அதுதான் அவன் சேதியாவே இருந்துட்டு இருக்கா அப்படின்னா அவனை பத்தியே நினைச்சுட்டு இருக்கிறது, அதுதான் உத்தம ஸ்லோக வார்த்தாக. சோ உத்தம ஸ்லோக வார்த்தானாம், மேலும் அவர்கள் எப்படி இருக்கான்னா தத் கதாமிருதம் ஜுஷதாம், அவனுடைய கதை எனும் அமிர்தத்தை ஜுஷதாம் சேவிக்கின்றவர்களாக, அந்த அமிர்தத்தை எப்பொழுதும் பருகுகின்ற நிகம் கல்பதரோர் கரிதம் சுகமுகாத அமிர்தம், அது அப்படியே அந்த கதையே கேட்டு இருக்கக்கூடியவர்கள் இல்லையா, தன் மனஸ்கான்னு சொல்றோமே அந்த மாதிரி. அந்த காலே அபி, கடைசி காலத்துல கூட தத் பதாம்புஜம் ஸ்மரதாம், அவர்களுக்கு மூணு அட்ஜெக்டிவ் இங்க, அந்த அந்த கண்ணனுடைய ஒரு அந்த புகழையே பத்தி கேட்டு இருக்கிறவா, அதுக்கப்புறம் அவனுடைய திருவடிய வந்து நினைச்சுட்டு இருக்கக்கூடியவர்கள், அந்த காலத்துல கூட அவனுடைய கதையே வந்து சேவிக்கக்கூடியவர்கள், அதுக்கப்புறம் தத் பதாம்புஜம் ஸ்மரதாம், அவனுடைய தாமரை திருவடியையே அந்த காலே அபி ஸ்மரதாம், கடைசி காலத்துல கூட நினைச்சுட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு சம்பிரமஹா ந சியாத். இங்க முதல்ல இருக்கு இந்த நங்கிறது, இதை தூக்கி இங்க வர்போட நீங்க சேர்த்துக்கணும், ந சியாத், அந்த துளி கூட இருக்கிறது இல்ல, எது சம்பிரமஹா ந சியாத், கட்டாயம் அவர்களுக்கு ஒரு மோகம்ங்கிறது இருக்காது, சம்பிரமஹா மோகஹா ந சியாத். தாவத் கலிஹி ந பிரபவேத் பிரவிஷ்டோ அபி இஹ சர்வதஹ யாவதீஷோ மகான் உர்வியாம் ஆபிமன்யவஹ ஏகராட்டு, யாவது எது நாள் வரையில் ஈஷஹா, யாவத்துங்கிறது தேசஹா காலஹா ரெண்டு இடத்த குறிக்கும் உங்களுக்கு, இந்த இடத்துல வந்து ஸ்ரீதர சுவாமி அதை சொல்லல, கீதையில பார்த்தோம்னா சேனையோர் உபயோர் மத்தியே ரதம் ஸ்தாபயமே அச்சுதங்கிற இடத்துல யாவத்துன்னு யூஸ் பண்றச்சு அங்க சொல்லுவார், எந்த டைம் வரையில் எனக்கு தெரியுமோ எல்லாரையும் என்னால பார்க்க முடியுமோ அந்த டைம் வரையில் நீ வந்து ரதத்தை நடுவுலயே வெய்யி, அதாவது நான் சொல்ற வரைக்கும் நீ நகத்தாத தேரோட்டி வல்லியோ, அதனால அர்ஜுனன் கேட்டுவா யாவத்து அப்படின்பார், அது காலம் தேசமும் உண்டு அதே இடத்துல, எந்த இடத்துல போய் நின்னா எது வரையில் போய் நின்னா என்னால முழு சேனைய ரெண்டு சைடுலயும் பார்க்க முடியுமோ தாவத்து அப்படிம்பார், அதனால யாவத் தாவத்துங்கிறது டைம் மாத்திரம் இல்ல, டைம் அண்ட் ஸ்பேஸ் தேச காலம் ரெண்டுத்தையும் குறிக்கக்கூடியது. இந்த இடத்துல எப்படி சொல்றாருன்னா யாவது ஈஷஹா ஆபிமன்யவஹா ஏகராட்டு மகான் உர்வியாம், உர்வியாம் இந்த பூமியில் யாவது எது நாள் வரையில் எந்த ஒரு எக்ஸ்டென்ட் வரையில் அவருடைய பூமி அவருடைய ரூலுங்கிறது இருக்கும், சோ தேசம் காலம் ரெண்டுத்தையும் அங்க எடுத்துக்கணும், எது நாள் வரையில் அண்ட் எந்த இடம் வரையில் உருவியாம் இந்த பூமியில் ஈஷஹா இந்த ஈஸ்வரனான அதாவது பிரபு அரசனான மகான ஈஷஹா இந்த ஒரு பெரிய அரசனான ஆபிமன்யவஹா அபிமன்யுவனுடைய பிள்ளையான பரீட்சித் ஏகராட் ஒரே அரசனாக இருந்துட்டு இருக்கானோ தாவது அது நாள் வரையில் அண்ட் அந்த அந்த இடம் வரையில் அந்த ஒரு தேசம் வரையில் கலிஹி ந பிரபவேத்து, கலியனுடைய ஒரு பிரபாவம் இருக்காது, அவனுக்கு ஒரு ஒரு பவர் இருக்காது, ந பிரபவேத் ஹி வில் நாட் ஹாவ் எனி எஃபெக்ட் ஆன் எனிபடி, சர்வதா பிரவிஷ்டஹா அபி இஹ கலிஹி ந பிரபவேத், எல்லா இடத்திலையும் எல்லா முறையிலையும் அவன் நுழைந்த பிறகும்
அந்த கலிக்கு வந்து ஒரு எஃபெக்ட்ங்கிறதே இருக்காது. தாவத் கலிர் ந பிரபவேத்து சங்க வந்து தஸ்மின் ராக்னி சுதராம் தன்ன சித்திரம் இத்தியாசையேன ஆக மோகா ந ஜாத்தகான முந்தின ஸ்லோகத்துல சொன்னாரோ இல்லையோ, சம்பிரமம்ங்கிறது வராது. ஏன்னா அந்த கண்ணனுடைய திருவடியையே நினைச்சுண்டு அவன் வந்து தன்னுடைய சரீரத்தை விட்டாருங்கிறதுல ஒண்ணும் பெரிய ஆச்சரியம் இல்ல. ஆச்சரியம்னு சொல்றதுக்காக தான் ஆரம்பிச்சார், ஆனா கடைசியில முடிக்கிறச்சு இது என்ன பெரிய ஆச்சரியம், இந்த ராஜா இருக்கிற வரைக்கும் கலியே கிட்ட நெருங்கலன்னா அப்புறம் என்ன அப்படிங்கிற மாதிரி அதை முடிக்கிறார். அபிமன்யோகோ புத்திரஹா ஏகராட்டு சக்கரவர்த்தி ஈஷா பதிஹி யாவத், எது நாள் வரையில் இந்த ஒரு அபிமன்யுனுடைய பிள்ளையானவன் ஒரே அரசனாக இருந்து கொண்டிருக்கிறானோ அது நாள் வரையில் இந்த கலி சர்வதா பிரவிஷ்டஹா அபி எல்லா பக்கத்திலிருந்தும் நுழைந்த பொழுதிலும் அவனுக்கு ந பிரபவேது, அவனுக்கு ஒரு எஃபெக்ட் அங்க இல்லமா. ஆகீஷா எஸ்ய வதனே லக்ஷ்மீர் எஸ்ய வக்ஷசி எஸ்யாஸ்தே ஹிருதயே சம்வித் தம் நிருசிம்ஹம் அஹம் பஜே.